வெல்கம் டு மெமரபிள் கிச்சன். இன்றைக்கான ரெசிபி ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட் ரெசிப்பியாக நம்ம வந்து கொடுத்துருக்கிறது சுகர் ஃப்ரீ ட்ரை ஃப்ரூட் ரோலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், எனர்ஜெட்டிக் பாருங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டேட்ஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்புங்கிறது 100 கிராமு. கொட்டையை நீக்கிடலாங்க. இப்போ நம்ம எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ கொட்டையை நீக்கி நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க, கெட்டி பேஸ்ட் போல் டேட்ஸை மட்டும். அப்புறம் நட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் இங்கே இருக்க கப் இருக்குல்லங்க, அந்த கப்பில் வந்து 2 கப் எடுத்திருக்கேங்க. பாதாம் இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட்டு, 2 கப் பாதாம் எடுத்திருக்கேன். நல்லா உடச்சிக்கணுங்க. 1 கப் வால்நட்டு, 1 கப் முந்திரி, 1/2 கப் பம்ப்கின் சீட்ஸு எடுத்துருக்கோங்க. பூசணி விதை, இதில் நீங்கள் என்ன வேணால் நட்ஸ் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக 4 விதமான நட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், இதை எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக் பாருங்க. இப்போ நான் இதை வந்து மிக்சியில் போட்டு டேட்ஸை மட்டும் அரைச்சிட்டு வந்து பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 1 டவா வச்சுக்கலாம், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடியே நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, பாதாம் முந்திரி இதெல்லாம், அது எல்லாமே இதிலே ஆட் பண்ணிக்கலாங்க. பாதாம்லாம் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க, இல்லை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா பாதாம் முந்திரி வால்நட்டு எல்லாமே நம்ம வந்து இதில் போட்டாச்சுங்க. நல்லா நெய்யில் டோஸ்ட் பண்ணுங்க, எல்லா பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணணுங்க. இது வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்குங்க. நீங்கள் சுகர் இருக்கவங்க கூட நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா சுகரு அந்தளவுக்கு பாதிக்கப்படாது. பிகாஸ் என்னென்னா, நம்ம இதில் வந்து சர்க்கரையோ இல்லை ஜாங்கிரியோ எதுவுமே சேர்த்த கிடையாது. ஸோ சுகர் உள்ளவங்க கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க. குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போயிட்டு வந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட 1 மந்த் வரை நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம வந்து அதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோங்க. நெய்யில் 1 பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ அதே டவாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்க, டேட்ஸை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இதையும் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த நெய்யில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மெர்ஜ் பண்ணணுங்க. பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா தடவி விட்டு நல்லா அமுத்தி விடுங்க. அது நெய்யோடு நல்லா கலரணும். அப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்ஸு நட்ஸு எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகணுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. 1-5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா மெர்ஜ் ஆயிருங்க. ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி நீங்கள் 2 பீஸ் சாப்பிட்டிங்கனாவே அவ்வளோ எனர்ஜெட்டிக்குங்க. ஹேர் ஃபால்லேருந்து இல்லை அனிமிக்காக இருக்கவங்க எல்லா இதுக்குமே இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்வீட் ரோலு. பாருங்கள், எல்லா பக்கம் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஈவனாக எல்லாமே வந்துருச்சுங்க. ரொம்ப நேரம் நம்ம பண்ண தேவையில்லை, நல்லா ஈவனாக ஆகிற வரை இருந்தாவே போதுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு, ஆரட்டுங்க. இந்த இதை வந்து நம்ம 1 பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சேஞ்ச் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு நீளமான ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம், சாக்லேட் மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து லட்டு மாதிரி கூட உருட்டலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேங்க. நம்ம இன்றைக்கி சேர்த்ததில் 2 ஷேப் வந்திருக்குங்க. ஒன்றில் நான் என்ன பண்ணுறேன்னா, முந்திரி பிஸ்தாவை அப்படியே தூவி விட்டு அதை அப்படியே ரோல் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு தான் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி நான் வந்து பேக்கிங் ஷீட் எடுத்து
இந்த மாதிரி பிஸ்தாவை தூவி விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரெண்டு கார்னர்லேயும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, காற்று எதுவும் போகாதபடி. அவ்வளோதாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம், நல்லா டைட்டாக உருட்டிக்கலாங்க. இப்போ அடுத்த ரோலில் வந்து நான் தேங்காய் திருவல், தேங்காய் திருவலை தூவி விட்டுக்கோங்க. இது ஒரு மெத்தடுங்க, இப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், கிச்சன்களுக்கெலாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காய் திருவல்லே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி பேக்கிங் பேப்பரில் அதே மாதிரி ரோல் பண்ணிக்கணும். சிலவங்க வந்து எள்ளு கூட போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி எள்ளை வந்துட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க, நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃபிட்டாக ஃபிக்ஸ் ஆகும். ரெண்டு பக்கமும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாங்க. ரெண்டு பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணதை நம்ம இந்த பவுலில் வச்சிடறோம். வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க, ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாங்க. ஏன்னா அதை நல்லா பிடிச்சிடணும், நல்லா டைட்டாக பிடிக்கணும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக டைட்டாக நல்லா பிடிச்சிருச்சு, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குங்க. ட்ரை ஃப்ரூட் ரோலுங்க இது. ஸோ நம்ம இதை வந்து நல்லா சாக்லேட் மாதிரி கட் பண்ணிக்கலாங்க, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். முதலே நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சா கூட அதை கட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணும் போது தான் அதை வந்து சேஃப் கரெக்டாக வருங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா வீட்லேயும் இதை நம்ம ட்ரை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேங்க. இதிலே வந்து நீங்கள் சன்சீடு, நிறையா பூசணி விதை, ஆலி விதை, இது எல்லாமே சேர்த்தலாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 நட்ஸை மட்டும் வச்சு நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். இது பாருங்கள், தேங்காவோடது ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், உங்கள் எல்லா சப்போர்ட்டுக்கும் தேங்க்யூ வெரி மச்ங்க. ஸோ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் தீபாவளியோட ட்ரெண்டிங் ஸ்வீட் வந்து இந்த ஸ்வீட் தாங்க. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஜிலேபி போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதே ட்ரை பண்ணி பாருங்கள். அதிரசம் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட தீபாவளி அன்னைக்கு உளுந்த வடை செஞ்சு பாருங்கள். ஸோ இது ஹோட்டல் ஸ்டைலே இருக்குங்க, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.